Awesome. மனித பிறவியாகப்பட்டது பல உள்ளாகி மனித பிறவியாகப்பட்டது உள்ளாகி பூண்டாகி பண்டிகமாகி அப்படிங்கிற ஒரு எத்தனையோ பிறவிகள் எடுத்துக்கிறது மனித பிறவி எடுத்துக்கிறோம். இந்த மனித பிறவியில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எண்ணத்தை போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய எண்ணமாக மட்டும் சொல்கிற சாமிகிட்ட அவங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஆத்மா வட்டத்தில் இறைவனை வந்து அடைய வேண்டும் என்றுங்கிற ஒரு ரொம்ப நாள் ஆசைகள் எனக்கு இருக்கிறது. இதனால் என்னால் முடிஞ்ச சில காரியங்களை செய்துட்டு வருகிறேன். இதை வந்து நம்ம அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தாங்க அப்புறம் அமையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய தாக்குதல் அப்படின்னு எனக்கு விளக்கம் காணும். என்ன என்ன விளக்கணும்? மனித பிரிவியாகப்பட்டது உள்ளாகி பூண்டாகி உருவாகி அப்படிங்கிற ஒரு இதை வார்த்தையில வந்து வருது. அந்த இதில் வந்து நம்ம மனித பிரிவு இப்போ எடுத்துருக்குறோம். இந்த மனித பிரிவியில நான் வந்து இறைவன் இந்த மனித இந்த பிரிவு எனக்கு போது இனிமேல் எனக்கு பிரிவு வேணாம் அப்படிங்கிற இறைவனுடைய இதில் தினமும் வேண்டிட்டு இருக்கிறேன். இதை வந்து அவரவர்கள் நன்மை தீயணிக்கு தகுந்தாவது அமைப்பு சொல்றாங்க. இதை வந்து எப்படி நம்ம அது கடைபிடிப்பது இந்த மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதாவது கர்மா கான்செப்ட்னுட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கர்மா கான்செப்டை வச்சு தான் நமக்கு பிறவிகள் அமையுதுங்கிறது ஒன்று இருக்குது. பிறவிகளுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த முக்தி அடைகிறதோட நம்ம பிறவிகள் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பிறவி நமக்கு கட்டாயம் வேணுங்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு வந்து எல்லா கர்மாக்களும் நமக்கு கழிஞ்ச பிறகு தான் முக்தி அடையணுங்கிற அவசியமும் கிடையாது. முக்தி எப்போ வேணாலும் முக்தி அடையலாம். பிறவி வேணும்னா மட்டும்தான் கர்மா வரும். கர்மாங்கிறது வந்து நம்முடைய செயல்கள் சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டது. நமக்கு என்ன சூழ்நிலை அமையணும், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுங்கிறது தான் அது கர்மாவோட சேர்ந்தது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பதிவாயிருது. அந்த பதிவானது வந்து பழையபடி நமக்கு சில செயல்களாக திரும்பி வருது. இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து நமக்குடைய நல்வினை தீவினைங்கிறது எல்லாமே வந்து அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி வர்றதில்லை. பனிஷ்மெண்ட்னிட்டு மாதிரி வந்ததுன்னு சொல்லி சொன்னாலே உடனுக்குடன் கொடுத்தா தான் பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி வரும். இது வந்து உடனே இப்போ உதாரணமாக நாம் வந்து இப்போ நம்முடைய கவர்மெண்ட் சட்டத்தெல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் பேசிஸில் தான் சட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வந்து ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் நம்மளை தூக்கு போட்டுருவாங்க அல்லது வந்து ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. உடனே பனிஷ்மெண்ட்டுக்கு அதில் வந்து படி கொடுத்துருவாங்க. இப்போ நம்முடைய இயற்கையில் வரக்கூடிய கர்மவினைகள்லாம் வந்து அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் பேசிஸில் கொடுக்கறதில்ல. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன தப்பு பண்ணாக்கா அந்த கஷ்டப்படுறீங்க அல்லது உங்களுக்கு நல்ல செல்வங்களோ நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அமைதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணதுனால இது நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சா தான் சரி நம்ம தப்பு பண்ணோம் இந்த தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம் அதே தப்பு நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே இப்போ நமக்கு வரக்கூடிய கர்ம வினைகளில் அந்த மாதிரி ஐடியா நமக்கு கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணுறக்கா நமக்கு இந்த கஷ்டம் வருது அதனால் அந்த இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து பனிஷ்மெண்ட் பேசிஸில் நமக்கு வந்து கர்ம பலனை கொடுக்கறதில்ல. உண்மையிலேயே நம்ம வழி நடத்துறதுக்காக தான் கர்ம பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் கர்மாவெல்லாம் கூட நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஞானிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டத்தினுடைய விளைவாக கூட அவங்களுக்கு ஞானம் கிடச்சிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து உண்மையில் கஷ்டத்தினுடைய விளைவாக ஞானம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் அடைகிறதுக்கும் ஏதாவது பாவம் பண்ணாங்களா, பாவம் பண்ணவங்க தான் கஷ்டம் அடைஞ்சி அந்த கஷ்டத்தினால தான் ஞானம் அடையுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ பாவத்தினுடைய பலனாக ஞானம் அடைஞ்சாங்கிற மாதிரி வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே ஆற்றுப்படுத்துறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தரக்கூடிய கஷ்டத்தையுமே லாபத்தையுமே நமக்கு வந்து ஏதோ ஒருகளை நான் நெறிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கர்மவினைகளை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறது தான் நல்லது. அதனால் நம்ம நல்லதை நினச்சி நல்லதே பண்ணணும். இதெல்லாம் செயல்களோட சம்மந்தப்பட்டது. செயல்களை பொறுத்தல நல்லதான் நினைக்கணும், நல்லதான் செய்யணும். நான் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் உங்களை ஷேப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அகத்தை பொறுத்தளவில் நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறது. அதில் வந்து நீங்கள் வந்து எந்த கர்மாவும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து உங்களை கர்மானிட்டு இருக்குன்னு நினைக்கிறது தான் தப்பு. உங்களுக்கு எந்த வேலையாவது இருக்குன்னு நினைக்கிறது தான் தவறு. அகத்தை பொறுத்தளவில் கர்மாவுக்கும் அகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அகத்தை வந்து நேச்சுரல்னுட்டு எடுத்துக்க வேண்டியது தான்.
அங்கே வந்து நமக்கு எந்த விதமான பந்தமே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து புத்தம் புதுசாக இருக்கிறதாக தான் அங்கே அம்சமுடைய உள்ள நான்கிறதே ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு நானே கிடையாது. நான்கிறதே வந்து வந்து போகக்கூடிய அம்சம் தான் இருக்குது. அதனால் அங்கே வந்து பெர்மனண்ட்டாக ஒன்று நான்கிற அம்சமே கிடையாது. அதனால் அங்கே வந்து கர்ம பலன் அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நான்கிறது மாதிரிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் அதே நேரத்தில் ஒரு மனோ இயக்கம் இருக்குது. அந்த மனோ இயக்கம் வந்து லிபரேட்டடாகவும் இருக்கலாம், கட்டுப்பட்ட நிலையிலையும் இருக்கலாம். இந்த கட்டுப்பட்ட நிலையில் இல்லாமல் இருந்து சுதந்திரமாக போகிற தன்மை வந்து எப்போவுமே நம்ம கையில் இருக்குது. நம்ம நினச்சான்னு சொல்லி சொன்னால் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், நாம் வந்து சுதந்திரமாக இல்லாமலும் நம்ம இருந்துக்கலாம். அது நம்முடைய புரிதலை பொறுத்து, நம்ம என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ நமக்கு வந்து பந்தம் இருக்குதுன்னு சொன்னால் பந்தத்தோடு இருந்துக்கலாம். நம்ம வந்து லிபரேட் ஆகிட்டோம்னு சொன்னால் லிபரேட்டாகவே ஆயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் என்ன தான் சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீயானாலும் கூட ஃபிசிக்கலுங்கும் போது அதனுடைய அம்சங்கள் சில இதெல்லாம் பிராரப்தம் அது இதெல்லாம்ங்கிற மாதிரி இருக்கிறது வந்து அது சூழ்நிலைகள் வரும். சில சூழ்நிலைகள்லாம் என்னென்னா நீங்கள் வந்து பொதுவாகவே சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டது வந்து நம்ம முக்தி மோட்சத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நீங்கள் அந்த லிபரேஷன் ஆன பிறகுமே கூட புற சூழ்நிலைகள் வந்து அதனுடைய மீனிங்லெஸ்ஸை இழந்து போயிடுது. ஏன்னா அதுக்கு பிறகு எதுக்காக தான் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம இருக்கிறத நம்ம ஏதோ கழிச்சிட்டு போகிற மாதிரி வந்துடும்போடைய நம்மளை உண்மையிலேயே நமக்கு ஆற்றுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோங்கிறனால கர்மாவும் கூட மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அதனால் புறத்த பொறத்தில் நம்ம கர்மாவை போட்டு ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நமக்கு ஏற்பட்ட கர்மாவை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்து நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்கிட்டு நாம் வந்து ஒரு முக்தி நிலைக்கு போகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஆனால் அதே நேரத்தில்னா முக்தி நிலைங்கிறது எப்பவும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா முக்தி அடைஞ்சிக்கலாம், வேண்டாம்னா பந்தத்துலேயும் மாட்டிக்கிடலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும். சாஸ்திரங்கள் வந்து நம்ம எல்லா சாஸ்திரங்களையும் அனலைஸ் பண்ணி டோட்டலாக பார்த்தோம்னா சம்மரைஸ் பண்ணான்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். ஏன்னா அவங்க சாஸ்திரங்களில் வந்து விடுதலைங்கிறத வந்து முழுமையான ஒரு கான்செப்ட், அதாவது கிளியர் கட் வியூவாக வந்து இல்லை. ஞானத்துக்கும் ஒரு கிளியர் கட் வியூ கிடையாது, லிபரேஷனுக்கும் கிளியர் கட் வியூ கிடையாது. எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வேக் ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம ஆன்மானி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதான் ஞானம். நீ ஆன்மானி தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்படக்கூடியது விடுதலைங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுது. இப்போ விடுதலையுமே கூட என்னென்னா சிலவங்க கூட ஒருத்தர் இதே மாதிரி கூட சம்பவம் இதை கூட கேட்டார், நம்முடைய எல்லா விதமான சம்ஸ்காரங்கள் கண்டிஷனிங் இந்த நம்முடைய இயல்புகள் இதில் எல்லாத்தையும் விடுபட்டால் மட்டும்தான் நாம் வந்து அந்த ஞான நிலைக்கு போனோன்னு நம்ம சொல்ல முடியுமா, ஏன்னா சில சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுதேங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் உண்மையில் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. இப்போ உதாரணமாக நமக்கு நிறைய இயல்புகள் இருக்குது, கோவப்படக்கூடிய இயல்பு இருக்குது, பயப்படக்கூடிய இயல்பு இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, என்னென்ன நிறைய மோசமான இயல்புகளும் இருக்குது, நல்ல இயல்புகளும் இருக்குது. ஆனால் அத்தனை இயல்புகளும் நமக்கு எப்போ வெளியே வருதுன்னு சொன்னால் அது அதுபாட்டுக்கு தார்மாராக வெளியே வரலை. நமக்கு மேலே ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் எல்லாமே மேலே இருக்குது, மேல் மட்டத்தில் தான் இருக்குது. அந்த சூப்பர்ஃபிஷியலாக இருக்க மேல் மட்டத்தில் தான் அந்த உணர்ச்சி வருது. உண்மையிலே வந்து ஒருத்தர் மேலே ஒரு நமக்கு வந்து உதவி பண்ணுறார், உதவி பண்ணும்போது நம்ம அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறோம், அவர் மேலே சந்தோஷப்படுறோம். இப்போ அந்த நேரம் நமக்குள்ளே நிறைய இயல்புகள் இருக்குது, கோவப்படக்கூடிய இயல்பு இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது. அவர் நமக்கு உதவி பண்ணும்பொழுது வருத்தம்லாம் வெளியே வராது, அப்போ சந்தோஷம் மட்டும்தான் வெளியே வரும். சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிடுறாரு, அப்போ அவர் மேலே கோபப்படுற கோபம் வருது. இப்போ அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் வந்து சில நேரங்கள் நமக்கு பிடிக்கும், நமக்கு ஒரு மோசமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் ஒரு பயம் வருது. அப்படி வந்ததுன்னு சொன்னாலுமே கூட கோபம் வரும்பொழுது 100% கோபம் வராது, அதே மாதிரி பயம் வரும்போது 100% பயம் வராது. அந்த சூழ்நிலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வரும். அப்போ அது எல்லாமே வந்து மேல் மட்டத்தில் தான் அந்த ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியே வருது, ஒழிய இருக்கிற இயல்பெல்லாம் அப்படியே வெளியே வர்றதில்லை. அப்போ மேல் மட்டத்தில் நம்ம ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் வந்து நம்ம என்ன வேணும்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த எமோஷன்ஸ் அதுக்கு தகுந்த உணர்வுகள் தான் வெளியே வரும் வழியே. அதனால் இயல்புகள்னால எந்த ப்ராப்ளமே கிடையாது. ப்ராப்ளம் அந்த இயல்புகளே இல்லாமல் போயிட்டு வச்சுட்டுங்க, இயல்புகளே இல்லைங்கன்னா நீங்கள் எந்த செயலுமே பண்ண முடியாது. அப்போ எல்லா இயல்புகளும் நமக்கு தேவை தான், அந்த இயல்புகளை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இந்த பயன்படுத்தக்கூடியதுமே கூட நம்ம கையில் தான் இருக்குது. நாம் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். தேவையில்லாதது தேவைப்படுதுன்னா நீங்கள் அது தேவையானது வரும், தேவையில்லைன்னா தேவையில்லாதது வராது.
அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்றும் நம்ம இயல்புலலாம் மாற்றினா தான் முக்திங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ இதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ இதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், எப்படி எல்லா ஞானிகளும் வந்து இந்த முக்தி நிலையில் எப்படி இருக்கிறாங்க, அந்த முக்தி நிலையை எப்படி விவரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எதை டிஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த நிலையில் தான் எல்லா ஞானிகளும் இருந்தாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம சாஸ்திரங்களை பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு விரோதமாக அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இதை இப்படியே நீங்கள் சான்று தேடணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அது ரொம்ப அதில் சாஸ்திரத்தில் பெரிய பண்டிதர்களாக இருந்தால் ஒன்றா ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது சில இதில் கிடைக்கலாம். மனசை பொறுத்தளவில் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படக்கூடிய இன்னொரு ஒரு தாட் ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்ன சொன்னால், அவங்களுடைய பிரச்சனைகளில் இந்த ஒரு அம்சத்தினால நிறையா அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுருக்குறாங்க. அதாவது தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அதாவது சிந்தனை சிந்தித்தல், தாட் திங்கிங், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி ஒருத்தர் அவர் மதுரையில் இருக்கிறாரு, இப்போ இங்கே இருக்கிற தெரில, அதனால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது மதுரையில் இருந்தார். அவர் கவர்மெண்ட்டு, அவர் அரசு ஊழியர். இப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒரு மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குது, அஃபீஷியல் மீட்டிங் நடக்குது. அப்போ அவர் மேலதிகாரி வந்து தலைமை தாங்குறாரு, மற்ற ஊழியர்கள் எல்லாருமே அதில் அந்த மீட்டிங்கில் பங்கு பெறுறாங்க. அப்போ இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிரும். உடனே இவருக்கு ரிங்கான உடனே என்ன பண்ணாருன்னா, சரிங்க செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாரு. நான் ஒரு மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி நீ மீட்டிங் அட்டன் பண்ணுவா நீ சொல்லி இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. அப்போ இவருக்கு என்ன தோணுச்சுன்னா, செல்ஃபோன் ரிங்காது, நான் இப்போ எடுத்து பேசலை, தெரியாமல் ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான், அது ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் உள்ள தப்பு இல்லை. கொஞ்சம் போகிறது, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிடும் அதுக்குள்ள. இந்த செல்ஃபோன் பேசுகிறது வந்து நம்ம பேசலை, ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான், பட் இருந்தாலும் நான் செல்ஃபோனை பேசாமல் நான் ஆஃப் பண்ணிட்டேன், இதுக்கு இந்த அளவுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தது தப்பு, சரி வான் பண்ணி விட்டுருக்கலாம், இதோட நப்பாட்டிருக்கலாம்னு சொல்லி இவருக்கு இதையே நினச்சி நினச்சி ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லை. மறுநாள் பிளட் ப்ரெஷர் ஏறிட்டு இப்போ அவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எனக்கு தூக்கமே இல்லை, அதே நினச்சி நினச்சி எனக்கு ஒரே புலம்பலாக இருக்குது, என்ன பண்ணுறது, தூக்கமும் வரல, பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இதான சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, அதை பற்றியே தாட்டை வந்துக்கிட்டே இருக்குது, இது உங்களை அறியாமல் வருது, நீங்கள் அந்த தாட்டை கொண்டுடல, ஐயோ தூக்கம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தாட்டு விடாது, அதுவாக வரும். ஆனால் அதுவாக வர்ற தாட்டுன்னு சொன்னால் அதுவாகவே போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், வந்த தாட்டு மேலே ஏறி சில நேரங்களில் சவாரி பண்ணிடுவோம், ஆமாம் அவரை விடக்கூடாது நீ சொல்லி நாமளாக சவாரி பண்ணிடுவோம். அப்படி நாமளாக சவாரி பண்ணி பிரயாணம் பண்ணான்னு சொன்னால், அது நாமளாக சிந்தித்த மாதிரி, அது நான் தாட் எல்லாமே அன்கான்சியஸாக நம்மளை அறியாமல் வர்றது, திங்கிங்கிறது வந்து நாமளாக நினைக்கிறது, நாமளாக அது மேலே சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னாலே நாமளாக நினச்ச மாதிரி மாறிடும். மாறிட்டோன்னு சொன்னால், ஆமாம் விடக்கூடாது, எதோ ஒன்று பண்ணணும் நீ சொல்லி நினைக்கும் பொழுது பழையபடி நீங்களே எதோ கையில் எடுத்த மாதிரி அது உயிர் கொடுத்த மாதிரி ஆயிரும். தாட்டுனாலே தோன்றி மறையக்கூடியதுதான், ஆனால் திங்கிங்னு சொல்லி சிந்தித்தல் மாதிரி மாறிட்டுன்னு சொன்னாலே அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும்.
அதனால் எந்த இதாக இருந்தாலும் தாட்டாகவே இருந்துன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரம் திருப்பி கூட வரலாம், வந்துட்டு சீக்கிரமாகவே போயிடும், அது தனித்தானே சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் திங்கிங்காக மாறி நீங்கள் ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே அது இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதை நீங்களாக ஏறி அதில் சவாரி பண்ணாதுங்க, அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டு. உண்மையிலே வந்து இப்போ அவர் ஒரு அப்பீல் பண்ணணும், ஏன்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு அப்பீல் பண்ணணும், அட்வொகேட்டை பார்க்கணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஊழியர்கள் இதில் பண்ணி அந்த அந்த அவங்க யூனியனை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக நடவடிக்கை எடுக்கணும், அதுலேருந்து மீட்கணும்னுட்டு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு வேலையை செய்யணும்னா திங்க் பண்ணலாம். ஒரு வேலையான அவர் அந்த மாதிரி முடிவுக்கு வரல, சரி அதை விட்டுறலாம், சரி அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்தா விட சேர்ந்து விடலான்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படி வேலையே இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் நம்ம அது மேலே ஏறி சவாரி பண்ணிட்டு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அது தேவையில்லாத இந்த தாட்டை வந்து பலம் பெற ஆரம்பிச்சிடும். அதனால் தாட்டை தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது பலம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அது திங்கிங்காக மாற்றிட்டோம்னா பலன் கூட்டிகிட்டு போயிடும். அப்போ அதில் வந்து நீங்கள் தாட்டை தாட்டாகவே விட்டுருங்க, அத்தனாலே சரியாயிரும்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு டாக்டர், அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, அவரும் அவருடைய மனைவியும் என்கிட்ட வந்து கான்டாக்ட் வந்தாங்க. அப்போ அவங்களுடைய ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், அவங்களுக்கு ஒரே குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போயிடுது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இது எங்களுக்கு ஒரு பெரிய சோகமான சம்பவம் தான், ஆனால் இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, அதே நினச்சி நினச்சி இந்த மாதிரி தான் இது பண்ணி இப்போ நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகிட்டுது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு, நிறைய ப்ராப்ளம் ஒன்று பண்ணி ஒன் பை ஒன்றா வந்துகிட்டே இருக்குது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கும் இதே தான், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. தாட்டுங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நல்ல இதாகவும் வரலாம் மோசமானதும் வரலாம், வந்ததுன்னு சொன்னாலே அதை பற்றிய தாட்டு தானாகவே வரும், நாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே வரும். அதுவாக வர்ற தாட்டை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியில்லை, அதுவாக வர்ற தாட்டை அதுவாகவே போயிடும். அப்போ வந்து ஆனால் அதே நேரத்தில் நாம் இப்போ உதாரணமாக நம்ம அந்த குழந்தை இறந்து போனோன்னு உனக்கு என்ன எண்ணம் தேடும்னு சொன்னால், நம்ம குழந்தை இப்போ இறந்து போனது எவ்வளோ துக்ககரமான சம்பவம், பெற்றோராகிய கடமை வந்து வருத்தப்படுறதான நியாயம்னு சொல்லி நாம் அந்த தாட்டை நியாயப்படுத்தணும்னு சொன்னாலே நாம் அது மேலே சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும். பிறகு அது பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னால், அப்புறம் பழையபடி அதுவே டெவலப் ஆகி பழையபடி நமக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமாக கொண்டு வரும்பொழுது இப்படி ஆகிட்டுது அப்படி ஆகிட்டுன்னு நினச்சி பழையபடி நாமளாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நாமளாக திங்க் பண்ணாமல் அது எவ்வளோ தாட்டாக நல்லதாக இருக்கட்டும் மோசமாக இருக்கட்டும் சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே தாட்டாக தான் வரும். தாட்டு வரும் பொழுதே உணர்ச்சிகளையும் கூட கொண்டு வர தான் செய்யும். ஒரு மோசமான தாட்டு வந்து மோசமான உணர்ச்சியை கொண்டு வர தான் செய்யும், ஆனால் அது வந்துட்டு தானாகவே போயிடும், அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஏறி நாமளாக ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து புறச்செயல்களுக்கு மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அகத்தை சரி பண்ணுறேன் தாட்டை சரி பண்ணுறேன்னு சொல்லி இது திருப்பி திருப்பி வருதுன்னு எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அது மேலே ஏறி சவாரி பண்ணுறதை விட்டுருங்க. அப்படியே உங்களை மீறி உங்களை அறியாமல் சவாரி பண்ணிட்டோம்னாலும் எப்போ தெரியுதோ தெரிஞ்ச வசத்துல கீழே இறங்கிடுங்க, அவ்வளோதான். அதுவாக தாட்டெல்லாம் அதுவாக வந்த தாட்டெல்லாம் அதுவாகவே போயிடும். ஏன்னா வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த தாட் வடிவில் தான் வருது. ஏன்னா இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு நம்ம உடம்பு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அரசு அதிகாரியை பொறுத்தனும் சொன்னால் அவர் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார், அதுக்கப்புறம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுவும் இருந்தாலும் தாட்டு கேட்கல, அது பாட்டு வந்துகிட்டு இருக்கு. வர்ற தாட்டை நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதை டெவலப் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தை இதை பொறுத்தளவுலையும் இது இறந்து போச்சுது, அதுக்கப்புறம் மேலே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, எந்த வேலையுமே அங்கே கிடையாது. பட் இருந்தாலும் வர்றது வந்துகிட்டே இருக்குது, வர்றதை நம்ம வர வேண்டாம்னு கூட சொல்ல வேண்டாம், அது வந்துட்டு போட்டோம். நாம் அது மேலே ஏறி சவாரி பண்ணுற வேலையை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா தாட்டுகளுமே வர்றதெல்லாமே தானாக வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும். நாம் அங்கே செய்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அதுவே அதை சரி பண்ணிவிடும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம சரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை அப்படியே முட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம டோட்டல் மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். ஏன்னா லிபரேட்டட் மைண்டாக மாறிட்டுன்னு சொன்னாலே அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா மைண்டு வந்து தேங்கி நிற்குதா அது பிரவாகமாக போயிட்டுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுமே அங்கே தங்கி இருக்காது, ஏன்னா எல்லாமே போகிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து நீங்கள் அனுபவிச்சே பார்க்கலாம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் உங்களை விட்டு போகிறது உங்களுக்கே தெரியும், நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம், முன்னால் எல்லாம் வந்தால் தேங்கி நிற்கும், இப்போ சீக்கிரம் அது பாட்டுக்கு போயிருதுங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய லிபரேஷனை உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னே ஆயிரும்.
நிறைவு பண்ணிடுவோமா. தேவரந்தா பண்ணுவோம் நம்ம, அது இலைக்காக வெயிட் பண்ணுவோம்டா. இல்லை கேள்வி இருந்துன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், இலை போடுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இலை போடுறதுக்காக இருந்தால் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். சரி, டிராஃப் பண்ணுங்க.